அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் பாலாஜி பாடி பில்டர். இப்போ நம்ம கம்பெனியில் என்னன்னாங்க, இன்ட்ரா பிக்கப் V50 இருக்குல்லைங்களா, அந்த வண்டி ஃபுல்லாக வேலை முடிஞ்சதுங்க. இந்த வண்டியில் சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணியிருக்குங்க. நம்ம ரெகுலராக பண்ணுற வேலை தான், இருந்தாலும் சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணி அது மாதிரி வேலை பார்த்துருக்குங்க. நம்ம V50 வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்குங்க. அது என்ன கலர்னாங்க, V50 அந்த கிரே இருக்கு இல்லைங்களா, கிரே அந்த கலர் வண்டி தாங்க போட்டிருக்கு. ஒயிட் கலர் வண்டியில் இதாங்க ஃபஸ்ட் வண்டி. ஃபஸ்ட் வண்டி இன்னொரு வண்டி, இதுக்கு முதல் வண்டி முடித்தவங்க அது நைட்டில் மிட் நைட்டில் டெலிவரி ஆனால் வீடியோ எடுக்க முடியலைங்க. பகல்னா கொஞ்சம் வீடியோ கிளியர் இருக்கின்றக்காக காலைல எடுத்து போடுறேன். இந்த வண்டியோட முன்னமைப்பு பார்த்துக்குங்க. இன்றைக்கு டேட் என்னென்னாங்க, பிப்ரவரி 14ங்க, லவ்வர்ஸ் டே அன்னைக்கு இந்த வண்டி டெலிவரி ஆகுது. பிப்ரவரி 14ங்க இந்த வண்டி மாடல் பார்த்துக்குங்களேன். வண்டி மாடலு இதுங்க, முன்பக்க பம்பரு, நம்பர் பிளேட்லாம் மாடி வச்சுங்க. நம்பர் பிளேட்லாம் கஸ்டமர் கொண்டுட்டாங்க, மாடி கொடுத்தாச்சுங்க. முன்பக்க பம்பர்லாம் பார்த்துக்குங்க, இதில் போட்டிருக்கு. அதே மாதிரி இந்த ரேடியேட்டர் கொடுக்க முடியல, ஆயிலுங்க அந்த ஆயில் கொடுத்துருங்க. மச்சிடிக்காமல் இருக்கலாம் தெரியும், பிளாக் கலர் இருக்கு வருங்க அந்த ஆயிலுங்க. அதே மாதிரி சைட்லாம் பார்த்துக்கலாம் வாங்களேன். வண்டியோட சைடு அமைப்புங்க, முன்பக்க ஸ்டெப்பு, கேரியருங்க, தனி கேரியர் இருக்குது. இந்த ஆங்கில ஒட்டுறது பிள்ளைங்களா, ஒவ்வொன்றும் தெளிவாக சொல்லிடுங்க. ஃபஸ்ட்டு வீடியோ சொல்லியிருக்குங்க, இருந்தாலுமே நம்ம இந்த வீடியோ தனியாக சொன்னாங்க. நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் புரியும். அதுக்கு வேண்டி மறுபடியும் சொல்கிறேன், கேரியில் பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கில் நெட்டை வச்சு பார்த்து வச்சுங்க. அதுலேருந்து ஃபிட்டிங் கொடுத்து கேரியில் தான் மாட்டிருக்கேன். புஷ் வச்சு பார்த்தீங்களா, புஷ் மொத்தம் 8 ஃபிட்டிங் ஆயிருங்க. புஷ்ஷு வந்து 4 உட்காந்துக்கிறோம், இது 4 முடிச்சுக்கிறோங்க. அதனால் நல்லா ஒரு வெயிட்டே வச்சாலும் தாங்கும் பிரச்சனை இல்லை. மற்றபடி கேபிளுக்கு வந்து சாதாரணம் வராதுங்க. அதே மாதிரி இந்த ரேடிட் இது இருக்குங்களா, கூலண்ட் ஆயிலுங்க, அதுக்கான சேஃப்டிக்கு கால் வச்சிடக்கூடாதுன்னு இந்த இதுங்க. இந்த இது பேட்டரி எடுக்க பம்பர் எடுக்க வச்சுக்கோங்க. டூல் பாக்ஸ் பார்த்தீங்களா, டூல்ஸ் பாக்ஸ் பம்பர் வந்து இதுலேயும் அட்டாச் பண்ணியிருக்குங்க. பார்த்தா ஃபுல் பம்பராக தெரியுங்க, லாஸ்ட்டில் பார்த்தா ஃபுல் பம்பராக தெரியுங்களா, நல்லா பார்த்துக்குங்க. டூல்ஸ் இந்த பிட்டு வந்து டூல்ஸ் பாக்ஸ் செட்டப் பண்ணியிருக்கோம். டூல்ஸ் பாக்ஸ் திறந்தா அப்படி வந்துருப்போம், தெரியுதுங்களா எப்படி செட்டப் பண்ணேன். இந்த மாதிரி பண்ணியிருக்குங்க, ஹோல்ஸ் பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு சைஸ் பெருசாக தான் போட்டிருக்கு. சின்ன ஹோல்ஸ் போட்டிருக்கு, உள்ளுக்குள்ளே தண்ணி நினைக்கல போகிறக்க வண்டி. அதேமாதிரி மறுக்கடுங்க, இந்த வண்டிக்கு மாடல் இப்படி தாங்க போகணும். லேசாக இப்படி பெண்டு பண்ணி கீபக் கொண்டு வந்தீங்க கொடுக்கணுங்க. வீல் பேஸ் ஆங்கிலு, பின்பக்கம் மறுக்காடு, இந்த ஒரு ஸ்டாப் போர்டு, லெட்டர் வச்சுருங்க, லேசர் கட்டிங் லெட்டருங்க, ஸ்டாப் போர்டு வச்சுருக்கேன், லைட்டு பட்டா. பின்பக்கம் வந்து எப்பவுமே ரெகுலராக சேனல் தாங்க போடுவோம், 75-40 சேனல் இருக்கு இல்லைங்களா, அந்த சேனலுங்க. சைடு ஒயர்லாம் பார்த்துக்குங்களேன், சைவம் நார்மலாக வருமுங்க இந்த வண்டிக்கு. அதே மாதிரி முன்பக்கம் வந்து ப்ளே விடுங்க, டைமண்ட் ப்ளே விடுங்க, டைமண்ட் ப்ளே விடுங்க, அது போட்டிருக்குங்க. ஆச்சுக்கு மேலே கொஞ்சம் கேப் ஏதாவது கட்டிக்கிறக்கா வண்டி. அதே மாதிரி ஏணி பார்த்துக்குங்க, ஏணி பொட்டி வந்து இந்த இடத்துல வந்துச்சுன்னா, இந்த இடத்துல வந்துச்சுனாங்க ஏணி இந்த அளவுக்கு பண்ணுவோங்க. பொட்டி வந்து அந்த 30-னா இந்த இடத்துல வைப்போங்க, 15-னா இந்த இடத்துல வைப்போங்க, பார்த்துக்குங்களேன். ஏணி வந்து அப்படி போனாலும் கீழே பம்பர் வரைக்கும் ஃபுல்லாக போட்டு வச்சுங்க. வண்டியோட பின்பகுதி பார்க்கலாம் வாங்க. பின்பகுதியில் வந்து இந்த டோர் ஆங்கில் 5 ஆங்கிலுங்க, சாவி, இந்த 20mm காற்று, பட்டா வந்து 10mm பட்டாங்க, இந்த சங்கிலி, இது எல்லாமே கொஞ்சம் குவாலிட்டியான சங்கிலி தாங்க. மற்றபடி ஒரு லோக்கல் பொருள்லாம் இல்லைங்க, எல்லாமே கொஞ்சம் குவாலிட்டியான பொருள் தான். அதேமாதிரி சாவி பார்த்துக்குங்க, இது எந்த ஒரு இடத்துலையும் பார்த்துக்கங்க, ஜாயிண்ட்ன்றே கிடையாதுங்க. இனிமேல் ஜாயின் விடுவாங்க, நீங்கள் வண்டி நம்ம வண்டி வந்தாலும் நேரிலே பார்த்துங்க. நான் வந்து வீடியோ காமிச்சா கூட ஜாயிண்ட் தெரியும் தெரியாதுன்னு நினைக்கலாம். வண்டி நேரில் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம், பாலாஜின்னு போட்ட வண்டி ஜாயிண்ட் போட்டு சொல்லுங்கள், அந்த மாதிரிலாம் எதுக்கு குறைகள் வராது. ஒன்றுக்கு ஒன்று பொருள் ஜாயிண்ட் தாங்க இருக்கும், அந்த வழி இந்த இந்த பொருள் இடையில ஒட்டு பொருளாக இருக்காதுங்க. ஜாயிண்ட் பொருள் பொருள் ஜாயின் விட்டு தாங்க இருக்கும், மற்ற வழியெலாம் அது கிடையாது. லெட்ரு பார்த்துங்க, வண்டி எங்கே நாங்கள் ஸ்ரீலுக்கு இருக்கேன், TN84U1426 லெட்ரு பார்த்துக்கங்க. இது எஸ்பிஎஸ்ங்க, இந்த பக்கம் இது. இவங்க வண்டி நம்ம நிறைய வண்டி செஞ்சுருக்குங்க, ஈச்சரு, பாஸு, ஈச்சரில் 30-19 இருக்கு இல்லைங்களா, அந்த வண்டிங்க, அந்த வண்டியில் ஃபுல்லாக ஃபுல்லாக செஞ்சுருக்குங்க. வண்டியோட உலகம் பார்த்துக்குங்க, பவர் ஆங்கிலும் சரியாக போட்டிருக்குங்க, டபுள் ஆங்கில் கொடுத்து கொடுக்க முடியுங்க, அந்த மாதிரி கொடுத்து போட்டிருக்குங்க. அந்த செட்டப்லாம் பார்த்துக்குங்க, கவர் ஆங்கில் பைக் போட்டால் இந்த மாதிரி தான் செட்டப் போடணும், ரெண்டாக இருக்குங்களா, அந்த மாதிரி செட்டப் போடணுங்க. முன்பு எல்லாம் பார்த்துக்குங்க, டோர் இது வண்டியோட பின்னாடி கொஞ்சம் தூரமாக வந்து பார்த்துக்கலாம் வாங்க.
அப்படி வாங்க, வண்டியோட முன்பகுதி காமிக்கிறேன். மர்க்காடு பம்பர் பார்த்துக்கங்க. இந்த வண்டிக்கும் அடிகளை என்னன்னா சும்மா சிம்பிளாக வருங்க. அடியில் ஆங்கில தொங்கு கூடாமல் இருக்கிறக்காண்டி இந்த இடத்துல இந்த மாதிரி இருந்தால் ஆங்கிலம் வருங்க. இதே மாதிரி சேஸ் குள்பக்கம் கொடுத்துருங்க. இந்த அடைச்சிருக்கு இல்லைங்களா சேஸ் ஒட்டி, அதனால தெரியாதுங்க இதில். அதுபோக உள்ளேயும் கொடுத்துருங்க. இதே மாதிரி தொட்டி ஃபுல்லாக அடியில் எல்லாமே ஆங்கிலம் கொடுத்துருங்க தொங்க கூடாமல். வண்டியோட முன்பகுதி பார்த்துக்குங்க. வண்டி மழை எல்லாம் போட்டு அவ்வளோதான், வண்டி சாயம் போட்டு அப்படியே கிளம்புறதாங்க. வேலை முடிஞ்சது, பாடியில் ஃபுல்லாக எல்லாமே முடிஞ்சதுங்க. வண்டி நம்பர் பார்த்துக்கங்களேன், ஸ்ரீவில்லிபுத்தூர் வண்டி, ஸ்ரீவில்லிபுத்தூர் DN84U1426. பின்பக்க நம்பர் கூட காமிச்சிடலாங்க. முன்பது நம்பர் கூட நம்பர் போடலாம், கொண்டு வந்தால் மாட்டி கொடுத்துடலாமுங்க. வணக்கம் நண்பர்களே, நன்றி. சொல்லுங்கள் பாடி விலை எந்த விலையில் இருந்தாலும் நல்லபடியாக பண்ணிக்கலாம், எந்த விதமான குறைகள் இல்லாமல். தொடர்பு கொள்ளுங்கள். நெஞ்சார்ந்த வணக்கத்துடன் விடைபெறுகிறேன். நன்றி.